அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, வேர்பூச்சி தாக்குதல் வந்து நிறையா பேருக்கு இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஓவர் வாட்டரிங் பண்ணிடுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா டைரெக்ட் சன்லைட்டில் வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க செடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வச்ச நான் நர்சரிலேருந்து வாங்கி வச்சப்போ நல்லா வரும், ஒரு கொஞ்சம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியாது, திடீர்னுட்டு செடியெலாம் சுருங்கிடும், வாடிடும், பூ ஒழுங்காக பூக்காது, அது ஒரு மாதிரி டல்லாக என்னமோ ஆகிடும். கிட்டத்தட்ட என் பிளான்ட்டும் அந்த மாதிரி தான் ஆச்சு. அதுக்கு நான் ஒரு ட்ரிக் பண்ணேன், அதை நீங்களும் பண்ணிங்கன்னா உங்கள் பிளான்ட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ஃப்ளவரிங் பிளான்ட்க்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எல்லா பிளான்ட்டுக்குமே இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். நான் சும்மா சொல்லலைங்க, நிஜமாக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆனியன் என்னடா வெங்காயத்தை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, நிஜமாக அதில் பெரிய விஷயம் இருக்குது. நான் எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஆனியன் ஒன்று வந்து வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் மண்ணில் வந்து, இப்போ நீங்கள் நார்மலாக வந்து கிரவுண்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தேவையான சத்து அது நார்மலாகவே எடுத்துக்கும். நம்ம பாட்டில் வைக்கிறதுனால எல்லா சத்தும் நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால் வந்து அதுக்கு தேவையான சத்து என்னங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்க. ஆனால் வந்து இந்த ஆனியன் எப்படின்னா அது பேலன்ஸ் பண்ணும், அதோடய பிஹெச் லெவல் ஆகட்டும், அதோட வேர்பூச்சி தாக்குதல் ஆகட்டும், வேறு என்ன என்ன பிரச்சனை இருக்கோ அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். அதனால தான் வெங்காயத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, நிஜமாலுமே அதில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. நான் வந்து சும்மா சொல்லலைங்க, நிஜமாலுமே நான் இது வந்து போட்டு பார்த்து தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிளான்ட் தெரியுதா உங்களுக்கு, இதுவும் என்னோடய கனகாமரம் பிளான்ட்டு தான். இது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போய் சொல்லப்போனால் செத்தே போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டா நான் என்ன பிரச்சனை, நம்ம நல்லா தானே ப்ராப்பராக தானே ஃபெர்டிலைசர் எல்லாமே தரும், அப்படி இருந்து ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆனியன் வந்து வச்சேன். ஒரு 2 ஆனியன் 3 ஆனியன் வச்சுருக்கேன் பாருங்கள். நான் அப்பப்போ லீஃப் கட் பண்ணிவிடுவேன் குக்கிங்க்காக. உடனே சார் என்ன பண்ணார், கீழே இன்னொரு பிரான்ச் மூலயமா வந்து இதோ அல்ஹம்துலில்லா இப்படி வந்து நிற்கிறாரு. நான் சும்மா சொல்லலைங்க, என்னோடய ரோஸ் பிளான்ட்டுக்கும் நான் வந்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். கீழே ஆனியன் தெரியுதா, நான் எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு வெஜிடபிள் பிளான்ட்ஸ்க்கு எல்லாமே வேர்பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆனியன் வந்து வச்சுருவேன். என்கிட்ட வந்து யாரோ சஜஷன் கேட்டாங்க, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் அவங்கள்ட்ட சொல்கிற ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் வச்சுருங்க அது பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க தெரியுமா, அவர் பார்த்துப்பார் அந்த மாதிரி தான். ஆனியன் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா வேர்பூச்சி தாக்குதல் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட நானும் எல்லாமே கொடுத்துட்டேங்க, மஞ்சள் கரைசல், சுண்ணாம்பு கரைசல், என்னென்ன தரணும், எப்சம் சால்ட் எல்லாம் தந்து இந்த பிளான்ட் டெத் ஆகிடுச்சுங்க. என்னென்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, மண்ணுக்குள்ளே பிரச்சனை இருக்குது, அதை நான் என்னங்க பண்ண முடியும், வெளியே இருந்தால் நம்மளுக்கு தெரியும் மண்ணுக்குள்ளே இருக்கிறது எப்படிங்க தெரியும். அப்போ தான் வந்து இவரை வச்சேன், இவர் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், பூ இருக்குது அல்ஹம்துலில்லா. ஸோ உங்களுக்கும் உங்கள் செடி ஏதோ டல் ஆகுது, அப்பப்போ காஞ்சி ஒரு மாதிரி வாடிடு வதங்கிடுமே செத்துருமே அந்த ஸ்டேஜ் இருந்தால் கூட, ஒரு சின்ன காம்பு இருக்குது அது கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பழைக்க வச்சிடலாம். அதுக்கு வந்து இவர் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். உங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள், உங்கள் பிளான்ட்டும் கண்டிப்பாக நல்ல க்ரோத் கொடுக்கும். தேங்க்யூ.